ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு. இன்றைக்கி மருதாணி வைக்கும் போது எப்படி கை நல்லா செவ செவன்னு சூப்பராக இந்த மாதிரி ரெட் கலரில் செவந்து வரும் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. மருதாணி இலையை பறிச்சுக்கோங்க, அது ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சோண்டு குங்குமம், இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் அம்மியில் அரைச்சா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் உடம்புக்கு. ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும், கையும் நல்லா சூப்பராக செவக்கிற மாதிரி அம்மி வந்து அம்மியில் ஆட்டும் போது இருக்கும். மிக்சியில் அரைக்கும் போது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ மிக்சியில் நம்ம இன்னைக்கு அம்மி இல்லாத காரணத்தால் ஜாரில் போட்டாச்சு. மருதாணியை போட்டுட்டு கொஞ்சமாக புளி போட்டாச்சு, கொஞ்சம் சர்க்கரை போட்டாச்சு, ஒரே ஒரு சிட்டிகை வந்து குங்குமம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சம்மர் வந்துருச்சு. ஸோ வீட்லேயே நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப கூலிங்காக எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ இதுவும் ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சதோட ஒரு கைக்கு அழகு சேர்க்குற ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தான். இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, நம்ம கைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம காலுக்கும் வச்சா எப்படி செவக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். புளி எதுக்கு நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன்னா, புளி வந்து நம்ம பாடியில் புளி சாப்பிட்டாலே வந்து சூடு கிளப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. புளி சாப்பிடாத, புளிய மரத்தடியில் உட்காராத, சூடு சூடுன்னு சொல்லுவாங்க. மருதாணி வந்து ரொம்ப குளிர்ச்சி, புளி அது கூட ஆட் பண்ணும் போது சூடு, நம்ம உடம்புல இருக்கிற சூடு மொத்தத்தையும் நம்ம மருதாணி பக்கம் இழுத்துட்டு வந்து அந்த இடத்துல எந்த அளவுக்கு செவக்குதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து சூடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக தான் நம்ம இதில் புளி ஆட் பண்ணியிருக்கோம். புளி ஆட் பண்ணும்போது ரொம்ப செக்க செவேர்னு வரும். புளி ஆட் பண்ணலாம், இல்லைனா அதுக்கு பதில் புளிப்பு சுவையோடு இருக்க எலுமிச்சம்பழம் அதில் ஊற்றுவோம் நம்ம காஞ்சதுக்கு அப்புறமா. இந்த மாதிரி சேர்த்து எலுமிச்சம்பழத்தையும் அது கூடவே புழியும் போது இன்னுமே நல்லா செவந்து வரும், ஆனால் கொஞ்சம் கை எரியும். அதனால தான் நான் வந்து எலுமிச்சம்பழத்துக்கு பதில் புளி எடுத்திருக்கேன். குங்குமம் வந்து நல்லா இப்போ பாருங்கள், கையை பார்க்கும் போதே செவ செவன்னு இருக்குது. சூப்பராக இந்த மாதிரி குங்குமம் வந்து செவந்து வரும். அடுத்து வந்து காலுக்கு வைக்கிறதுனால என்ன நன்மைன்னா, நம்ம பாதத்தில் வந்து நிறைய வந்து அக்குபஞ்சர் டாட்ஸ்லாம் இருக்குது, நிறைய அந்த இடத்துல வந்து நிறைய ஒரு போர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காலுக்கு நாம் வந்து மருதாணி வைக்கும் போது சூடெல்லாம் காலில் இறங்கி கால் நிறைய செவந்துருக்குன்னா நம்ம உடம்புல இருக்க பாடி ஹீட் ஃபுல்லாக வந்து காலுக்கு குறைஞ்சிருக்கு, பாடி வந்து கொஞ்சம் சில்னஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருதாணி. வீக்லி ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலனாலும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து கண்டிப்பாக மருதாணி வைங்க. உடம்புக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லது. வைக்கும் போதே ஒரு சில்னஸ் இருக்குது, இப்போது கையிலெல்லாம் சூப்பராக அப்படியே செவந்து வருது. பெரிய இலை இருக்கிற மருதாணியை விட சின்ன சின்ன இலையில் இருக்க மருதாணி வந்து ரொம்பவே நல்லா செவக்கும். நான் ரொம்ப சின்ன சின்ன இலையில் இருக்க மருதாணி தான் எங்கள் வீட்டில் இருக்க செடி. ஃப்ரெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து கையில் வச்சுக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு, கையில் வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு, இந்த மாதிரி காலில் வச்சு விடும்போது ரொம்பவே நல்லது. ரெண்டு கால்லையும் இப்போ நம்ம இந்த மருதாணியை அழகாக இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறோம். ரொம்பவே வாசனையாக இருக்குது. காரணம் என்னென்னா, நான் சின்ன இலை பறித்ததுனால தான் ரொம்ப ரொம்ப அப்படியே மனமாக அடைச்சிட்டு இருக்குது. வைக்கும் போதே அப்படியே ஒரு சில்லுன்னு அப்படியே உடம்புல ஏறுற மாதிரி இருக்குது. சம்மரில் வந்து இந்த மாதிரி மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய நோய்கள்லேருந்து நாம் இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி. அம்மை அந்த மாதிரிலாம் வந்து சூடு அதிகமாக இருக்கும் போது தான் வரும். ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இந்த சம்மரில் மட்டும் அடிக்கடி மருதாணி வச்சுட்டே இருங்க. கோனெல்லாம் விடவே மருதாணி ரொம்பவே நல்லது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செவந்திருக்குன்னு, ரொம்ப ரொம்ப அழகாக செவந்திருக்குங்க. காலில் அதுக்கு மேலே ரொம்ப சூடாக உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு போல இருக்குது. ரொம்ப அழகாக செவந்து வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். டாடா.